நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிறது ஹவு டு செலக்ட் அ ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸ். எல்லாருக்கும் ட்ரேட் பண்ணுறதுல நிறைய ஆர்வம் இருக்கும். ஆனால் சம்டைம் என்ன ஆகிடும் அப்படின்னா, ட்ரேடிங் அன்னைக்கு ஏதாவது ஒரு ரீசன்னால் டக்குன்னு ஸ்டாக்கு கீழே வந்துடும். ஸோ அதனால் அந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணலாம். ஹோல்ட் பண்ணி எப்போ ஏறும், ஒரு நாள் கூட வச்சுருக்கலாம், இல்லை ஒரு வாரம் வச்சுருக்கலாம், இல்லை ஒரு மாதம் வச்சுருக்கலாம். ஒரு மாதத்துக்குள்ளார அந்த ஸ்டாக்கு நீங்கள் நினச்ச அளவுக்கு லாபம் வரும்போது விற்றுடலாம். இதுதான் ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸ். இந்த ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸில் நீங்கள் எப்போ வந்து ஸ்டாக்ஸை வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, இன்ட்ராடேனா அன்னைக்கே முடிச்சுக்கணும். இதுனா நீங்கள் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். ஸோ எப்படி ஒரு எளிமையாக எந்த ஆப் ஸ்க்ரீனரு டிக்கெட் டேப்பு இதெல்லாம் இல்லாமல் எப்படி என்எஸ்சியிலருந்தே நம்ம இதை கண்டுபிடிக்கலாம், சிம்பிளாக ஒரு எக்ஸல் ஷீட்டில் அப்படிங்கிறத தான் நான் சொல்ல போகிறேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும், புரியலனாலும் நீங்கள் திருப்பி சொல்லுங்கள். மறுபடியும் வேணாலும் ஒரு நல்ல வீடியோ போஸ்ட் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமது சேவிங்ஸ் இன் தமிழ் யூடியூப் சேனல் அப்படிங்கிறது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான சேனல் தான். நீங்கள் எந்த பங்குகளும் வாங்குங்க அப்படின்னு நம்ம பைக் கால்ஸ் கொடுக்கறதுல நானும் செபி ரிஜிஸ்டர் டிப்ஸ் ப்ரொவைடரில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறாலும் ட்ரேட் பண்ணாலும் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருக்கக்கூடிய நண்பர்கள் ஜாயின் பண்ணுங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நமது நண்பர்கள் நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க, அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் உங்களோட சேனல் பற்றிய கருத்தை மறக்காமல் பதிவிடுங்க. அப்படியே பெல் நோட்டிஃபிகேஷனையும் தட்டி விட்டீங்கன்னா வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். அதை விட முக்கியம், நீங்கள் இந்த சேனலுக்கு உங்களோட கருத்து எதுவாக இருந்தாலும் சரி, உங்கள் ஐடியா எதுவாக இருந்தாலும் சரி, டெஃபினட்டாக நீங்கள் வந்து அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்கள் அக்செப்ட் பண்ணுறோம், அதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும். இல்லை சார் எனக்கு இந்த ஸ்டாக்கை பற்றி அனலைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாலும் ஒரு ஸ்டாக்கை பற்றி நீங்கள் போடுங்க. நிறைய பேர் அது ஒரு ஸ்டாக்கை பற்றி கேட்டாங்கன்னா அந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம டெஃபினட்டாக அனலைஸ் பண்ணலாம், டெஃபினட்டாக பண்ணுவோம், அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஹவு டு செலக்ட் த ஸ்விங் ட்ரேட் ஸ்டாக்ஸ். நான் ஆல்ரெடி ஸ்விங் ட்ரேட் ஸ்டாக்ஸை பற்றி நிறையாவும் சொல்லியிருக்கேன். இப்போது ஸ்விங் ட்ரேட் ஸ்டாக்ஸை என்எஸ்சியில் எப்படி செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போது ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் சர்க்கியூட் ஃபில்டர்ஸ் இருக்கும். ஒரு 5% இறங்கினோடனே அது ஃப்ரீஸ் ஆயிரும், இல்லைன்னா 5% ஏறினோடனே அந்த ஸ்டாக்ஸ் ஃப்ரீஸ் ஆயிரும். இப்போது நாம் இந்த ஸ்டாக்கை எப்படி செலக்ட் பண்ணுறோம், ஏன் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம வாங்கியிருக்கிற ஸ்டாக்கு இப்போ ஒரு 300 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறோம், அன்றைக்கி அந்த ப்ரைஸ் 300 ரூபா. இந்த ஸ்டாக்கு எவ்வளோ தூரம் இது வரைக்கும் முன்னாடி போயிருக்கு அப்படின்றதான் நம்மளோட ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய விஷயம். சாரி, முன்னாடி எவ்வளவு போயிருக்கு, அப்ப எப்ப பாக்கலாம், 52-week ஹை எவ்வளவு இருக்கு. சோ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு அதிகபட்சம் 5-10% மேல போலாம், 5-10% கீழே வரலாம். இது மட்டும்தான் நாம பார்த்துட்டு இருக்கக்கூடிய பங்கு. ஆல்ரெடி இது ஒரு விஷயம். அடுத்து பாத்தீங்கன்னா மொமெண்டம். இந்த ஸ்டாக்ல எந்த ஒரு ஸ்டாக்கை வாங்கிடுவீங்க, அந்த ஸ்டாக்கை யாருமே வாங்குறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, ரொம்ப கஷ்டம், நம்ம ஸ்டாக்கை விற்கவே முடியாது. சோ அதனால நல்ல வேல்யூம் இருக்கிற ஸ்டாக்கை செலக்ட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் வேல்யூம் இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சர்க்கியூட் ஃபில்டரில் மாட்டாமல் இருக்கணும். சர்க்கியூட் ஃபில்டரில் மாட்டாமல் இருக்கிற பங்குகள் அப்படின்னு எது எதை எடுத்துக்கலாம், ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கியூட் ஃபில்டருக்குள்ளே வராது. ஸோ அதில் வந்து எவ்வளோ தூரம் இறங்கினாலும் சரி, எவ்வளோ தூரம் ஏறினாலும் சரி, அதை பற்றி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து இப்போ ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் இல்லை, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனில் இல்லை அப்படின்னா அந்த ஸ்டாக்ஸ்க்கெலாம் சர்க்கியூட் ஃபில்டர் இருக்கும், ஒரு 5% தான் ஏறும், 5% தான் இறங்கும். இதுக்கு மேலே அதை ஏற்ற மாட்டாங்க, இறக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சர்க்கியூட் ஃபில்டரில் மாட்டாத ஒரு பங்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 52-week ஒரு 5-10% மேலே கீழே இருக்கக்கூடிய பங்கு. அடுத்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல மொமெண்டம் இருக்கக்கூடிய பங்கு. ஒரு ஃபண்டமெண்டலாக இருந்தாலும் ஸ்டாக்ஸ் வந்து நல்ல ஸ்டாக்ஸ், நீங்கள் ஹோல்ட் பண்ணாலும் அதை பற்றி கவலைப்படாமல் ஹோல்ட் பண்ணுற மாதிரி மெயின்டைன் பண்ணக்கூடிய பங்காக இருக்கணும். ஃபர்ஸ்ட் 3rd point. இந்த ஃபண்டமெண்டலாக இருக்கிற பங்காக இருந்தாலும் நல்ல மொமெண்டம், நிறைய வேல்யூ வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மூமெண்ட் இருக்கக்கூடிய பங்காக இருக்கணும். இல்லை அது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எடுத்து 4th நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒரு ட்ரெண்ட். இப்போ டவுன் சைட் ட்ரெண்டாக இருந்தால் டவுன் சைட் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கை நம்ம செலக்ட் பண்ண முடியாது, ஏன்னா நம்ம வாங்கி நம்ம கொஞ்ச நாளில் விற்க போகிறோம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆல்ரெடி அதோட ட்ரெண்டு ஃபார்ம் ஆனது, ஒரு பிரேக் அவுட் கன்ஃபார்ம் ஆனது, இந்த ஸ்டாக் அப் ட்ரெண்டுக்கு நோக்கி போயிட்டு இருக்கக்கூடிய ஸ்டாக். இப்போ ஆல்ரெடி ஒரு பஸ்ஸு போயிட்டுருக்கு, நம்ம அந்த பஸ்ஸில் ஏறினோம்னா நம்மளோட இடைவெளி வரும்போது நம்மளோட ஊர் வரும்போது டக்குன்னு இறங்கிக்கலாம், இதப்பா எனக்கு போதும்பா ப்ராஃபிட் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆல்ரெடி போயிட்டு இருக்க பஸ்ஸில் நம்ம ஏறினாக்கா அதில் நம்ம டக்குன்னு ஒரு லாபத்தை புக் பண்ணிட்டு டக்குன்னு கீழே இறங்கிட முடியும். போகவே இல்லை, அந்த பஸ் நின்றுக்கிட்டே இருக்குங்க, எப்பங்க போவோம் எப்பங்க போவோம்னு அந்த ஸ்டாக்கை வாங்கினோம்னா அது ஸ்விங் ட்ரேடுக்கு ஏற்ற ஸ்டாக்காக இருக்காது. ஸோ ஆல்ரெடி போயிட்டு இருக்க பஸ்ஸில் டக்குன்னு எப்படி நம்ம நம்ம காலேஜ் பசங்களாம் ஏறுவாங்க இல்லையா, ஸ்பீட் பிரேக்கில் டக்குன்னு ஏறி அங்கே இறங்கிக்கிற வேண்டியது, அது மாதிரி தான், அது மாதிரி இருக்கக்கூடியதான் இந்த ஸ்விங் ட்ரேடு. என்ன சொல்ல போனால் சக்கர் வந்தோடனே அந்த பக்கம் இறங்கிக்கிறது, இந்த மாதிரி கூட வச்சுக்கலாம் நம்ம. ஸோ காமெடிக்காக சொல்கிறோம், அதுக்காக டிக்கெட் எடுக்காமல் போவோம்னா
ஒரு வாரம் வச்சிருக்கலாம், ஒரு 10 நாள் வச்சிருக்கலாம், 5 நாள் கூட வச்சிருக்கலாம், அதை பத்தி கவலை இல்லை. ஆனா அப்ப நீங்க செலக்ட் பண்ற ஸ்டாக் எப்படி இருக்கணும்னு முடிவு பண்ணிக்கோங்க. சாரி, நான் இப்ப வந்து இதை ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ல இருக்கு, நான் எந்த சாப்ட்வேருக்கும் போல, டைரக்டா என்எஸ்சி குள்ளார போறேன். என்எஸ்சி குள்ளார என்எஸ்சி இந்தியால போனோன்னு நீங்க இந்த சைட்டுக்குள்ள கூகுள்ல டைப் பண்ணி தான் போற பாத்துங்க. இதுலயே பாத்தீங்கன்னா மார்க்கெட் டேட்டான்னு ஒண்ணு இருக்கு. இந்த மார்க்கெட் டேட்டாவை எல்லாரும் அனலைஸ் பண்ணிட்டே இருக்க கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு புரியும். டெஃபினட்டா இந்த மார்க்கெட் டேட்டா புரியும். இந்த டேட்டாவெல்லாம் காசு கொடுத்து வாங்கிதான் டிக்கர் டேப்பா இருக்கட்டும், மணி கண்ட்ரோலா இருக்கட்டும், எக்கனாமிக் டைம்ஸா இருக்கட்டும், எல்லா சாப்ட்வேரும் இந்த டேட்டாவை காசு கொடுத்து வாங்குறாங்க. இதே மார்க்கெட் டேட்டா ஒரு இந்த இந்த வெப்சைட் அப்டேஷனுக்கு முன்னாடி ஃப்ரீயா இருந்தது. உண்மையில நானே டவுன்லோட் பண்ணி நிறைய டேட்டா வச்சிருக்கிறேன். இந்த மாதிரி நிறைய டேட்டாஸ் நம்ம வச்சிருக்கும் போது பழைய டேட்டா இப்ப எல்லாம் என்ன ஆயிடுச்சு, இங்க பாருங்க, இங்க இருக்கு. இந்த இடத்துல போய் பாத்தீங்கன்னா கெட் மார்க்கெட் டேட்டா, இந்த டெய்லி மார்க்கெட் ரிப்போர்ட் எடுத்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டாக்கும் எவ்வளவு மூவ்மெண்ட் ஆயிருக்கு அப்படிங்கறது தெரியும். இத பேஸ் பண்ணி தான் இப்போ இருக்கக்கூடிய மணி கண்ட்ரோலா இருக்கட்டும், நான் சொன்ன இந்த மாதிரியான சாப்ட்வேர் கம்பெனிஸ் எல்லாமே அதை வந்து ஒரு ரிப்போர்ட்டா எழுதி நமக்கு டிஸ்பிளே பண்றாங்க. இந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி அவங்க டைரக்டா இந்த டேட்டாவை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த எல்லாமே பாத்தீங்கன்னா இது எக்ஸல் ஷீட்ல ஃப்ரீயா இருந்தது. இதுக்கு முன்னாடி நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருந்திருக்கிற எல்லா டேட்டாவையுமே நம்ம டவுன்லோட் பண்ண முடியும். மேக்ஸிமம் இப்போ போய் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த டேட்டா நாட் அவைலபிள் இல்லை ஆக்சஸ்ன்னு அது இதுன்னு ஏதாவது வரும், நம்ம இதை டவுன்லோட் பண்ணாலும் நமக்கு கிடைக்காது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா போய் செக் பண்ணி பார்த்துங்க நீங்கள் வேணா. மந்த்லி ரிப்போர்ட் இதெல்லாம் கேட்டிங்கன்னா இப்போ எல்லாத்துக்கும் மல்டிபிள் ஃபைலிங் நான் போட்டேன்னா இங்கே பாருங்க ஒரிஜினல் டேட்டா இல்லை வராது, சரிங்களா? ஸோ எல்லை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ஃபைல் கிடைச்சாலும் மறுபடியும் நமக்கு தேவையான எல்லாமே இந்த மார்க்கெட் டேட்டாலருந்து இப்போ வரதில்லை. ஸோ ரைட், நான் இப்போதைக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஃப்ரீயா இருக்கக்கூடிய ஒரு சின்ன இதை எடுத்துக்குவோம். இந்த மார்க்கெட் வாட்ச்ல இருந்து அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணிக்குவோம், போதும் நமக்கு. 500 ஸ்டாக் இருந்தா போதும் நமக்கு, 100-200 ஸ்டாக் வச்சு கூட நம்ம ஸ்விங் ட்ரேட் பண்ண முடியும். சரி, இப்போ இந்த ஈக்விட்டி ஸ்டாக் அப்படி இந்த மார்க்கெட் டேட்டால ஈக்விட்டி அண்ட் எஸ்எம்இ மார்க்கெட் இருக்கு இல்லையா, இதுல இருக்கிற டேட்டாவை நம்ம கலெக்ட் பண்ண போறோம். இந்த டேட்டால கீழே போய் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டிஸ் எஃப் அண்ட் டோன் இருக்கும், செக்யூரிட்டிஸ் எஃப் அண்ட் டோ அப்படின்னு இருக்கும். இதில் போய் பாருங்க சிம்பிள் அப்படிங்கிறத இப்படி மேலே இருக்கிற ஐக்கா இதை வேற ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எல்லாமே ஆல்பபெட்டில் வந்துடும். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு வந்துருவோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருந்தோம், 52 வீக்ல வந்து ஒரு 10% வரைக்கும் இறங்கி இருக்கக்கூடிய, 52 வீக் கையிலேருந்து 10% இறங்கி இருக்கக்கூடிய பங்கை செலக்ட் பண்ண போகிறோம். இதுதான் ஆல்ரெடி ட்ரெண்ட் எப்படி இருக்குன்றதை நம்ம செக் பண்ணிக்குவோம். இதை இதிலேயே வச்சு நம்ம பார்க்க முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், டவுன்லோட் பண்ணிக்கிறோம். டவுன்லோடுன்னு கொடுத்தீங்கன்னா இதை டவுன்லோட் ஆகிடும். இதை போய் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டேட்டா அப்படியே உங்களுக்கு எக்ஸல் ஷீட்டில் ஓப்பன் ஆகிடும். நான் ஓப்பனாக இங்கே பாருங்க, எக்ஸல் ஷீட்ல இந்த டேட்டா அப்படியே ஓபன் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம், இந்த 52 வீக் ஹை அப்படிங்கிற இந்த டேட்டா இந்த ரெக்கார்டை அப்படியே மூவ் பண்ணி கொண்டு வந்து பாருங்க, நான் இங்க கொண்டு வந்து லாஸ்ட் ட்ரேடிங் பிரைஸ் அப்படிங்கிற இந்த லெவலுக்கு நேரா இங்க வச்சிடறேன், சரிங்களா? இப்போ நான் சிம்பிளா சொல்லிட்டு அவ்வளவுதான், நீங்க நம்ம ஒன்னும் பெரிய லெவல் சாஃப்ட்வேர்க்கெல்லாம் போல. இப்போ இந்த ஸ்டாக்கை பத்தி நம்ம பார்க்கணும் அப்படின்னா இங்க பாருங்க, இந்த பக்கம் ஸ்டாக்கோட நேம் வந்துருச்சு, சரியா? நான் ஆல்பபெட்ல எல்லாம் எடுத்தோம் நம்ம, ஒரே நிமிஷம், டவுன்லோட் ஷீட் போட்டா அந்த டவுன்லோட் ஷீட்டுக்கு இந்த இடத்துல வந்துடும். இந்த டவுன்லோட் ஷீட்டுக்கு அப்புறம் இல்லை உங்களுக்கு அது ஆல்பபெட்ல வரல அப்படின்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க பாருங்க, இதை போயிட்டு கிளிக் பண்ணி ஆல்பபெட்னு போட்டீங்கன்னா இந்த இடத்துல வந்துடும். A2Z ஃபில்டர் போட்டிங்கன்னா இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே அப்படியே வந்துடும். நாம் இதை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இருக்கும் நம்ம ஆல்பபெட்டில் இருந்தால் நமக்கு பார்க்கறதுக்கு ஈஸி, அதனால நம்ம எடுத்திருக்கோம். இப்போது இந்த லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸுக்கு நேராக ஒரு கேப் விடுறோம். இங்கே பாருங்கள், 52 வீக் ஹைக்கில் இருக்கிற இந்த டேட்டாவை அப்படியே கொண்டு வந்து பக்கத்தில் வச்சுக்கிறோம். இல்லை சார், நான் அங்கேயே இருந்தே பார்த்துக்கிறேன்னா அது உங்கள் இஷ்டம், சரியா? அங்கேருந்தே நான் வச்சுக்கிறேன் சார், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா அது உங்கள் இஷ்டம், சரியா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 52 வீக் ஹையில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ண போகிறோம். என்ன ஸ்டாக்கு, ஃபஸ்ட்டில் இருக்கிற ஸ்டாக்கே எடுத்துக்கோங்க. ஆல்பபெட்டில் 681 ரூபா 52 வீக் ஹை லாஸ்ட் ப்ரைஸ்
₹530. இந்த ஸ்டாக்கை நம்ம இப்போ இதில் ஓப்பன் பண்ணுறோம். ட்ரெண்டு எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக தான் நாம் இதை ஓப்பன் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், மணி கவுண்டரில் போயிட்டு ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் இந்த ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்போ ₹531 இருக்கு இந்த பங்கு. நான் சொல்லிட்டேன் இல்லையா ₹531 க்ளோசிங் ஆயிருக்கு. ஸோ இந்த ₹531 சார்ட்டை எடுத்து ஓப்பன் பண்ணி பாருங்க. ஸோ நமக்கு இந்த ஸ்டாக் எது வரைக்கும் போகும் நமக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டாக் இப்போ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு நல்ல ஃபண்டமெண்டல் கன்ஃபர்மேஷன் கிடைச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கு இன்னும் கொஞ்சம் மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எவ்வளோ தூரம் போகுனா நீங்கள் அவ்வளோ அந்த ₹630 வரைக்கும் நமக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு எவ்வளோ ₹575 வரைக்கும் போனாலே போதும். ஸோ அந்த ஸ்டாக்கை நம்ம வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் ஸ்விங் ட்ரேடுக்கு உண்டான சிம்பிளான மெத்தட். இதை விட ஒரு மெத்தட் எங்கேயும் கிடைக்க முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இன்னொரு ஸ்டாக் எடுக்கிறேன் நான், அப்போலோ டயர்ஸ். இந்த ரெண்டு ஸ்டாக்குமே இப்போ கரண்ட்ல உங்களுக்கு ஸ்விங் ட்ரேடுக்கான ஸ்டாக்கு. நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், நீங்கள் இதை ஸ்விங் ட்ரேடுக்கு பக்காவாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இங்கே பாருங்க, இப்போ அப்போலோ டயர்ஸோட ட்ரெண்டு எவ்வளோ எப்படி இருக்குன்றதை நான் சொல்லிடுறேன். அப்போலோ டயர்ஸோட மார்க்கெட் எவ்வளோ இருக்குது இங்கே பாருங்க, எக்ஸலில் ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். அப்போலோ டயர்ஸோட கரண்ட் க்ளோசிங் ப்ரைஸ் எவ்வளவு? ஓ சாரி, அப்போலோ டயர்ஸோட கரண்ட்டு க்ளோசிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ₹415. இது ₹440ன்றது ஒரு 52-week high. ஸோ இதை வந்து இன்னும் எவ்வளோ தூரம் வரைக்கும் போகலாம், இன்னொரு ₹430 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ணால் நமக்கு அந்த லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த அப்போலோ டயர்ஸில் இப்போ டவுன் ட்ரெண்டில் இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து இப்போ நம்ம செலக்ட் பண்ண முடியாது. ஏன், ஸ்டாக் வந்து இப்போ டவுன் ட்ரெண்டுக்கு திரும்பிடுச்சு. ஸோ இது கன்ஃபர்மேஷன் இல்லை, இங்கே பாருங்க. ஸோ இது கன்ஃபர்மேஷன் இல்லை. ஸோ இந்த ஸ்டாக்கை நம்ம செலக்ட் பண்ணக்கூடாது. இப்போ அப்போலோ டயர்ஸ் நம்ம செலக்ட் பண்ண கூடாது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வேற ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணலாம். இதே மாதிரி நீங்கள் இவ்வளோ இதுலேயும் நம்ம இப்போதைக்கு இவ்வளோதான் எடுத்து வச்சுருக்குறோம். இல்லை நீங்கள் வந்து இன்னும் என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் எடுத்து வைக்கிறீங்கன்றதை நீங்களே சொல்லிடுங்க. இல்லை பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா. ₹192 ₹219ன்றது இதோட ஹை ப்ரைஸ். இப்போ ₹192 இந்த பேங்க் ஆஃப் பரோடாவை நம்ம செலக்ட் பண்ணுறோம். இந்த பேங்க் ஆஃப் பரோடாவில் இப்போ நாளைக்கு நீங்கள் இதை எல்லாத்தையுமே செக் பண்ணிங்கன்னா நீங்கள் இது எல்லாத்தையுமே என்ன பண்ணலாம், நீங்கள் கண்டிப்பாக உங்களோட ஸ்விங் ட்ரேடுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். இப்போ 193 இதோட ட்ரெண்டு எப்படி இருக்குன்னு சார்ட்டை செக் பண்ணுங்கள். சார்ட்டில் வந்து நம்ம ரேலி நல்ல கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு, ஸ்டாக் அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் இதை வாங்க முடியும், சரிங்களா? இதுவும் டவுன் ட்ரெண்டுக்கு வந்தாச்சு. ஸோ ஸ்டாக் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கிட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கும் இப்போ நம்ம செலக்ட் பண்ண போகிறது இல்லை. ஸோ இதுவும் நமக்கு ஸ்விங் ட்ரேடுக்கு ஆகாது. ஸோ அடுத்து நம்ம செலக்ட் பண்ண போகிற ஸ்டாக்கு இப்படியே பாருங்கள். உங்களுக்கு இந்த இந்த வேரியேஷனில் இப்போ இருக்கிற கரண்ட் ப்ரைஸ் எப்படி இருக்குன்றத தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஸ்டாக் வைஸ் பார்த்தீங்கன்னா அடுத்து பேர்ஜர் பெயிண்ட் இப்போ ₹572 ₹679 வரைக்கும் இருக்குது, இல்லை சரிங்களா? இதுலனா இதில் கூட எடுத்துக்கலாம். பாரதி ஏர்டெல் ஹை பார்த்தீங்கன்னா ₹981 ₹971. ஸோ இந்த ₹10க்காக நம்ம அதை போய் தொல்லை பண்ண வேண்டாம். நம்ம அடுத்து பேர்ஜர் பெயிண்டை செக் பண்ணுவோம். இங்கே பாருங்க, பேர்ஜர் பெயிண்ட்ஸ் இந்தியா இப்போ ₹573 இதோட ட்ரெண்டை இப்போ செக் பண்ணுங்க. டவுன் சைடில் இருக்கிற ஸ்டாக்கை தயவு செய்து செலக்ட் பண்ணாதீங்க, அது ஸ்விங் ட்ரேடுக்கு ஆகாது, சரிங்களா? ஏன் நம்ம ஸ்விங் ட்ரேட் பண்ணுறோம், ஸ்விங் ட்ரேடை செலக்ட் பண்ணுறோன்னா நமக்கு இதில் ஒரு கன்ஃபர்மேஷன் இங்கே பாருங்கள், இதெல்லாம் இல்லை. இதுவும் ஆகாது, இதுவும் நமக்கு ட்ரெண்டிங்கில் இல்லை. இந்த ஸ்டாக்கும் இப்போதைக்கு நமக்கு ஆகாது. ஸோ இன்னும் இதே மாதிரி என்னென்ன பங்குகள் இருக்குது அப்படிங்கிறத சிம்பிளாக நீங்கள் இந்த எக்ஸல் ஷீட்டை உங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் நீங்கள் இந்த ஸ்டாக்கை யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன சொல்ல போனால் இங்கே பாருங்கள், நான் இப்போ ஒரு சாஃப்ட்வேர் இது எடுக்கிறேன், வி சாஃப்ட்வேர் ₹613 இதோட ட்ரெண்டை செக் பண்ணுங்க. இப்போ ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ ஸ்டாக் வந்து இந்த இடத்துல ஒரு கன்சால்டேஷன்ல இருக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்டாக்ல ரிஸ்க் எடுக்கலாம். என்ன ரீசன்னா இது ஒரு அளவுக்கு பாசிட்டிவ் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. இந்த ஸ்டாக்ல ஒரு கிரீன் கன்ஃபர்மேஷன் கிடைச்சா
இந்த ஸ்டாக்கை நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அது வரைக்கும் இந்த ஸ்டாக்ல கன்ஃபர்மேஷன் வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். எப்பெல்லாம் இந்த ஸ்டாக்ல கன்ஃபர்மேஷன் கன்ஃபார்ம் ஆகுதோ அப்போ நீங்க இதை ஸ்விங் ட்ரேடுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் ஒரு மூணு ஸ்டாக் சொல்லிட்டேன், ஆர்டி இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாமே இப்போதைக்கு ஒரு ஸ்டாக் எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு ஸ்டாக்கு இப்போதைக்கு ட்ரெண்டு சேஞ்ச் ஆகலை, ஆனால் இப்போ நான் சொன்ன பி சாஃப்ட்டு ஓரளவு கன்சிடரேஷன், பட் அதில் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஆனால் அந்த ஸ்டாக்கை நீங்கள் இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கு என்ன எப்படி இருக்குது, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது, இது டவுனுக்கு ஆகலை, இது கன்சல்டேஷனில் இருக்குது, இப்படியே போகும். ஸோ இதில் கன்ஃபார்ம் கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதுதான் ஸ்விங் ட்ரேடுக்கான ஈஸியான ஒரு வழி. இதை விட வேறு வழி இருந்தாலும் சொல்லுங்கள். இது கஷ்டமாக இருக்குன்னா திருப்பி ஒரு தடவை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுனாலும் கண்டிப்பாக பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.